ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்துட்டு பானி ஸோ இன்றைக்கி வந்து சண்டே கியூண்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் நம்மளுடைய தமிழ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பல சிறப்புகள் இருந்தாலுமே அதனுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிறது இதனுடைய தனிச்சிறப்பு திருக்குறள் தான் எடுத்துக்காட்டு ரெண்டே வரி ஆனால் மழையளவு அதில் வந்து பொருள் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அதை நான் முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்குது எவ்வளோ ஷார்ட்டாக ஆனால் அதே நேரத்தில் புரியிற மாதிரியாக முக்கியம் முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு லக்ஷ்மி ஸ்வர்ணா அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா பந்து தரிசனம் ராஜ தரிசனம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பந்து அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் கிடையாது பந்து அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்கள பார்க்கக்கூடியது பந்து தரிசனம் மகிழ்ச்சி தானே அடுத்தது ராஜதரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசன் வந்து இறைவனுக்கு ஒப்பாக தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தாங்க ஸோ ராஜாவை வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது ஸோ ராஜாவை பார்க்குறது இறைவனை பார்ப்பதற்கு ஒப்பாக சொல்கிறதுனால பிகாஸ் அவன் வந்து சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவன் அத்தனையும் தெரிந்தவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவன் இறைவன் போல அதனால் ராஜாவையே வந்து இறைவனாக பார்த்தாங்க அதனால ராஜ தரிசனம் கிடைக்கிறது புண்ணியம் அப்படிங்கிறது சொல்லுவதும் வழக்கம் ஸோ அதுபோல தான் சொந்தக்காரங்களை பார்க்குறதும் இன்றைக்கி மாதிரி ஃபோனு வீடியோ கால்லாம் கிடையாது இல்லையா ஒரு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும் ரொம்ப கஷ்டம் ஸோ பந்து தரிசனமும் ராஜ தரிசனமும் கிடைக்கிற அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் அண்டு பள்ளி சொல்லும் பலன் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு பள்ளி சொ பள்ளி விழுந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதில் ஒன்றும் எனக்கு நடந்ததில்லை அது என்ன அந்தி கிழக்க அதிகால மேக்க அப்படிம்பாங்க அந்தினா சாயங்காலம் அந்தி கிழக்கு கிழக்கு திசையிலையும் அதிகாலைன்னா காலை பொழுதுல ஸோ நம்ம ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அதாவது வெய்ய தாழும் பொழுதும் சூரிய உதயத்தின் போதும் நம்ம எதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது சாயங்கால நேரம் அந்தி திசை அந்தி நேரத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கிழக்கு திசையிலேருந்து பள்ளி சொல்லிச்சுன்னா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னும் அதிகாலையில் வந்து சூரிய உதயம் அந்த டைம் இருக்கும்ல மேற்கு திசையில் அந்த பள்ளி சொல்லும் பொழுது நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது சொல் வழக்கு இது நடப்பதாகவும் சொல்லுவாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் அந்தி கிழக்க அதிகாலை மேற்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சாந்தி கே அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் தியானம் செய்யணுமா அல்லது ரெண்டு விஷயத்துக்கு கூட செய்யணுமா ஓகே நம்மளுடைய இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ல நாலு வகையான மெடிடேஷன் மெத்தட்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நம்மளுடைய தேவைக்கேற்றார் போல தியானம் அப்படிங்கிறத செய்து நம்மளுடைய தேவை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ இவங்களை மாதிரி இன்னொருத்தவங்களும் கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு நேரத்தில் ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவா இல்லை மல்டிபிள் ரிக்வஸ்ட் இப்போ காசு பணம் வேணும்னு சொல்லலாம் இல்லை உடல் நன்மை வேணும்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரி நிறைய கோரிக்கை மனிதர்களுக்கு இருக்கும்ல ஸோ இதில் ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறத இல்லை நாலஞ்சு வந்து கேட்கலாமா அப்படின்ட்டு நாலஞ்சு கேட்க வேண்டாம் ஒன்று ஒன்றா போங்க இப்போதைக்கு அட்மோஸ்ட் அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடியதை முன்னாடி நிறுத்திக்கங்க ஒன்றை முடிச்சுட்டு அதை வெற்றி கண்டிப்பாக காணுவீங்க ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது அது முடிச்சுட்டு அடுத்தது அப்படி ஒன்று ஒன்றா அட் அ டைமில் ஒன்று மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய கவனத்தை இருந்துட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க பிறகு நம்ம வந்து அடுத்தடுத்து இருக்கிறதாக போய்கொள்ளலாம் யா அடுத்தது மை லைஃப் அப்படிங்கிறவங்க முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு ஆண் தன்னை விட வயதில் மூத்த நாற்பத்தி ஒரு வயது பெண்ணை மணப்பது இந்து சாஸ்திர படி தவறு என்பது உண்மையா நான் எவ்வளவு சொல்லியும் பெண்ணை ஏற்க மறுக்கிறார்கள் என் வீட்டில் நிஜமாகவே இது இந்து சாஸ்திரத்தில் இந்த கட்டளை உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க இந்து சாஸ்திரத்தில் தான் இதெல்லாம் இருக்கானலாம் எனக்கு தெரியாது நான் படித்ததில்லை தேரையர் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எடுத்து பாருங்க ஆணுக்கு தான் வயது மூத்ததாக இருக்கணும் பெண்ணுக்கு வயது குறவாக இருக்கணும் வயது முதிர்ந்த பெண்ணோடு புணரும் பொழுது ஆண் நோய்வாய்ப்படுவான் அப்படிங்கிறது சித்தர் வாக்கு தேரையர் வாகனத்தில் இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு மற்ற சாஸ்திரம் அதெல்லாம் தெரியாது தேரையர் வந்து அந்த தேரையர் வாகனம்ங்கிறதே முழுக்க முழுக்க மருத்துவ நூல் சராசரியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கக்கூடிய மருத்துவத்திலிருந்து ஓரளவுக்கு குருமார்கள்ட்டருந்து கேட்டு தெரிஞ்சிக்கிற மருத்துவம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு மனிதனுக்கு நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி தான் வரும் அத்தனை வியாதிக்குமே அதில் மருந்து இருக்குது சின்ன புத்தகம் தான் தேரையர் வாகனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இந்த குறிப்பு இருக்குது ஒரு ஆண் தன்னை விட வயது முதிர்ந்த பெண்ணோடு கூடி புணரும் பொழுது அந்த ஆண் வந்து நாள்பட தன்னுடைய உடல் நலத்தில் குன்றுவான் அப்படிங்கிறது உண்மை ஸோ அதனால் முடிவு நீங்கள் எடுத்துக்கங்க சிஸ் புவாக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் தாட்ஸ் அது வந்து பேட் தாட்ஸ்னு அவரே சொல்லிட்டார் அதுலேருந்து எப்படி வெளி வருவது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வெளி வரணும் மனுஷன் மனுஷன் உடம்புக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தவிர வயசுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயதுக்கு உண்டான அந்த எண்ணங்கள் வருவது அப்படிங்கிறது சரி இதிலிருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து புரிதலின் பேரில் வந்தால் பிரச்சனை இல்லை வழுக்கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உடலும் மனநிலையும் பாதிக்கும் ஒரு சில வயசில் தான் ஒரு சிலது கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுகளே ஆனாலும் சரி அந்த வயசுல தான் அது கிடைக்கும் அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மர மறக்கட்ட மாதிரி ஆயிரும் ஞானியர்கள் மரக்கட்ட இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உணர்வுகளை வந்து அட்டக்கி அப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜடமாயிரும் ஞானியர்கள் ஜடம் இல்லை ஞானியர்கள் அந்த உணர்வை வந்து உணர்ந்த காரணத்தினால் இதனால் பயன் இல்லை அப்படிங்கிறதை உணர்ந்த காரணத்தினால் வெறுக்கலை உணர்ந்த காரணத்தினால் அவர்கள்னால் அதிலிருந்து நீங்கி நிற்க முடிஞ்சது நாமும் அந்த அளவுக்கு மனோபக்குவத்தை வளர்த்திக்கணுமே தவிர இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்லக்கூடாது உடம்புல வந்து எல்லா விதமான உணர்வுகளுக்கும் எனர்ஜி இருக்குது நம்மளுடைய சக்கரங்கள் பற்றி நம்மளுடைய பதிவு பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஜென்ரல் பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் அந்த இது சக்கரங்கள் பற்றி நான் தலைப்பு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு எண்ணத்திற்கும் நம்மளுடைய மனித செயல்பாடுகளுக்கு ஒரு ஒரு சக்கரம் ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும் நீங்கள் ஒன்றை வெறுத்து நிறுத்தி ஒதுக்குனீங்க அப்படின்னு சொன்னாலோ உங்களுடைய உணர்வுகளை அடிச்சு அமுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த சக்கரம் வேலை செய்யாது அந்த சக்கரம் வேலை செய்யலைன்னா எனர்ஜி ஃப்ளோ கேட்டும் மீறி இருக்கக்கூடிய சக்கரங்களும் வேலை செய்யாது ஆன்மீக முன்னேற்றமும் கூட தடைப்படும் இந்த இடத்துல ஸோ அதனால் இந்த மாதிரி காம உணர்வு அப்படிங்கிறது தவறு கிடையாது அது மனிதனுடைய இயற்கையான குணம் மனிதனுக்குன்னு எல்லா எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குணம் அதை ஃப்ளோவாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த எண்ணம் எழுவது அப்படிங்கிறது வந்து எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியுது இல்லையா தப்புன்னு சொல்லக்கூடியதை வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து இல்லை பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொன்னால் அதை மட்டும் ஏ அதுதான் தப்புன்னு சொல்லியுதே அதையே அந்த இதுக்கு டெம்ட் ஆகிற வேண்டாம் விடு அந்த உணர்வு வருதான் அந்த உணர்வில் வந்து அப்படியே பெசாமல் அமைதியே உட்காந்துக்குங்க அந்த உணர்வு உடல் முழுக்க அப்படியே பரப்புவதற்குண்டான அதாவது என்ன அந்த சக்தி உடல் முழுக்க பரவுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆனந்தமயமாக இருக்கும் நீங்களே அமைதியாக இருந்துருவீங்க உங்களுக்கு வேண்டாத இடத்துக்கு எந்த இடத்துக்கும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது போகாது இது ரொம்ப இலகுவான முய முறை பயிற்சி பண்ணி பாருங்கள் நம்மளுடைய அந்த காம உணர்வு தூண்டுவதற்கு எது நம்மளுடைய மூலாதாரமும் இது மூலாதாரம் தான் முக்கியமாக சுவாதிஷ்டானம் மூலாதாரமும் அது கூட சேர்ந்து வரும் ஸோ இந்த இரண்டு இடத்துல அந்த சக்தி வந்து கூடி நிற்கிறது தான் பெருசாக அமைதியாக உட்காருங்க அந்த சக்தி அப்படியே உடல்லேருந்து அப்படியே மேலே வந்து நம்மளுடைய உச்சித்தலை முழுக்க போய் அது உடல் முழுக்க அப்படி பரவுவதாக நினச்சிக்கேன் காம உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி உடல் முழுக்க பரவிடும் உடல் பயங்கர தேஜஸாகவும் நீங்களும் அழகாயிருவீங்களே அழகாயிருவீங்க எண்ணம் ஒரு நிலைப்படும் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள் எண்ணங்களை எந்த உணர்வுகளையும் கட்டுக்கடுத்தி நிறுத்தாதீங்க இந்த மாதிரி எனர்ஜி பரப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுகளுக்கு உண்டான புரிதல் நாள் பட வரும் ஆத்ம விசாரணையின் மூலமாக கொண்டு வந்துக்கலாம் இட்ஸ் இஸ் வெரி ஈஸி ஸோ என்றைக்குமே எந்த உணர்வுகளையும் கட்டுப்படுத்தாதீங்க உடல் முழுக்க பரப்புங்க அதே கோவம் மனக்கவலை இதை உடம்பு முழுக்க என்ன ஆகும் நெகட்டிவ் போகும் ஸோ அந்த அந்த காமன் சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் வரும்பொழுது அது உடல் விட்டு வெளியே போவதாக நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்போ உடலுக்குள்ளே நல்ல சக்தி தேங்குவதாகவும் நீங்கள் உங்களுடைய அந்த எண்ணத்தை வந்து நிறுத்திக்கணும் இப்படி தான் பண்ணணும் ரைட் இவிஆர் எலக்ட்ரிஷியன் அவர் என்ன கேட்குறாருன்னா ஆன்மீகத்தில் இடையூறு ஏற்பட்டால் என்ன செய்வது ஆன்மீகத்தில் எப்படி இடையூறு ஏற்படும் நீங்கள் தான் ஆன்மீகம் நீங்கள் இல்லாத இடமே கிடையாது உடலோடு இருக்கக்கூடியதும் சரி ஆன்மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் ஆன்மீகம் ஆன்மீகங்கிறது என்ன அது ஒரு புரிதல் வாழ்க்கையினுடைய ஒரு நடை இறைவனை உணரக்கூடிய ஒரு வழிபாதை இறைவனை எல்லா இடத்துலையும் நம்மளாலும் உணர முடியும் ஸோ அதுக்கு இப்படி தடை ஏற்படும் நம்ம அதை அதை முழுமையாகவே புறந்தள்ளிட்டு இந்த உலக வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஓகே உங்களுக்கு அது தான் வேணும் பெஷம் அதை போய் அதை அச்சீவ் பண்ணுங்களேன் ஏன் ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதுக்கு போங்க ஸோ அதையும் போகாமல் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் கடைசியில் ரெண்டுமே இல்லாமல் இந்த பிறவியே வீணாக போயிடும் சரிங்களா ஸோ இது இது போனாலும் இந்த ஆன்மீகத்தையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போங்க ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து முதிர்ந்த ஒரு பக்குவம் அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த உலக பந்தங்கள்லேருந்து நம்ம அப்படியே விடுபட்டு வந்துடுவோம் விடுபட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு வர்றதில்ல அங்கேயே இருந்தாலுமே அது மேலே பிடிப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு தன்மையில நம்ம இருப்போம் ஸோ இருந்து நமக்கு தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதுங்கிறது அது ஒரு தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு கண்ணோட்டம் அந்த வாக்கியமே தவறு ஆன்மீகத்தில் தடை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது நாம தான் ஆன்மீகம் ஸோ அதனால் அதில் தடை ஏற்படுவதற்கு ஒரு காலம் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை புரிதல் தான் அந்த புரிதலை வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது நந்தி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சில பேருக்கு சாமி வருது சாமி வந்து குறி சொல்லுவாங்கன்னு சொல்கிறது அது எப்படி பார்க்குறீங்க எஸ் உண்மை ஒரு சிலருக்கு மட்டும் நேர்மையான ஜென்யூனான ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்டு அவங்கள போல் நானும் இருந்தால் நாலு பேர் என்ன இது பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி ஆக்டிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் அந்த நேர்மையை நாளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் அவங்க சொல்கிறது சரியாக இதான்னு ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் மற்றபடி ரேண்டமாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் தெரியாது ஏன்னா குருட்டாம்போக்கில் ஒருத்தங்களை நம்பக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஸோ போலியை கூட நம்பிட்டு இது உண்மைன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா அப்புறம் அவங்கள போல தான் நம்மளும் ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து சரியாக தப்புன்னு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள் உண்மையான நேர்மையான ஆட்களும் உண்டு அந்த குறி சொல்லும் பொழுது தன்னிலை மறந்துடுவாங்க அவங்க வந்து அந்த ஆளாக அந்த மனுஷனாக அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க வேறொரு சக்தி அவர்களை ஆட்கொள்ளும் அந்த சக்தி தான் அங்கே பேசும் ஸோ அது அந்த மனுஷனோ மனுஷியோ பேசுறது கிடையாது ஆனோ பெண்ணோ அந்த இடத்துல பேசுகிறது கிடையாது வேற ஒரு தெய்வ சக்தி அப்படிங்குறதான் அந்த இடத்துல பேசும் அந்த நிலை அனைவருக்கும் வாய்க்கப்பெறுவது பெறுவது அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இட் இஸ் வெரி ரேர் அண்ட் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை வாய்க்கும் நிறைய போலிகளும் ரொம்ப குறைவான நேர்மையான ஆட்களும் உண்டு கண்டுபிடிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அடுத்தது மிஸ்டர் ஸ்ரீ வைஷ்ணவி அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த பர்சனாலிட்டிஸ் ஓகே போலியான ஆட்கள் பற்றி நம்ம ச சாட்டர்டே வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனால் நிறையா அழுத்தம் அதுக்கப்புறம் நிறையா இன்சல்ஸ் ஹியூமிலியேஷன்ஸ் மாதிரி நிறையா துன்பப்பட்டிருக்கோம் இதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அனுபவப்பட்டீங்கள்ல இனிமே போக மாட்டிங்கல்ல அதாவது நான் இப்போ ஜஸ்ட்டு முன்னாடி அந்த சாமியார்றதுக்கு சொன்னல ஒருத்தங்க போலின்னே தெரியாமல் அவங்க உண்மை தான் அப்படின்னு நம்பிட்டு ஒருத்தங்க நம்மகிட்ட ஒன்று சொல்லுவாங்க நம்மளும் அவங்கள நம்பிட்டு போவோம் அவங்க அவங்க நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லுவோம் அவங்க நம்மளை நம்பிட்டு வருவாங்க மந்த மாதிரி தான் யார் ஒருத்தர் எது என்ன சொன்னாலும் சரி பொறுமையாக இருந்து இதை சரியாக தவறான்னு யோசித்து பார்த்து அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி படித்து உணர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிற நமக்கு வரும் ஒருத்தங்க ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சொன்னதை சொன்னபடியே இயக்கணும்னு அவசியம் கிடையாது சித்தர்களே தங்களுடைய நூல்கள் எழுதியிருப்பாங்க நான் சொல்கிறேங்கிறதுக்காக கேட்குறது நீ நின்று முயற்சி பண்ணி பாரு நான் சொன்னது சரின்னு உனக்கு தெரியும் அது நான் சரியாக தான் சொல்கிறேன் இருந்தாலுமே அதை நீ முயற்சி பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க அப்போது எது ஒன்று சொன்னாலும் சரி அதை வந்து முதல்ல ஒரு அலசி ஆராய்ச்சி பார்த்து பிறகு ஒரு முடிவுக்கு போங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கண்மு கண்மூடித்தனமாக உள்ளே போய் விழுகக்கூடாது ஸோ அதில் மட்டும் என்றைக்குமே கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா போதும் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் எல்லாத்துலேயும் தப்பிச்சிடலாம் நமக்கு நேரம் என் கிரகம் அப்படிங்கிற மாதிரி அதில் தான் அந்த புள்ளி ஒரு சதவீதம் சிக்குனா உண்டு தட் இஸ் ஓகே தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் நம்மளுக்கு வந்து புத்தி சரியாக இருக்கும்பொழுது எவ்வளோ பெரிய கிரகமாக இருந்தாலும் அந்த புள்ளி ஒன்றில் போய் நீங்கள் சிக்குனிங்கனாலும் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் நோ இஷ்யூஸ் ஸோ எதாக இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் படிச்சிருக்குமில்ல ரெண்டு மார்க்கு படித்தா அப்படித்தான் இருக்கும் எனவே யூனிகார்ன் ஸ்டார்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மனதின் எண்ணப்பதிவுகள் எங்கே ஸ்டோராக இருக்குது ஒரு சிலர் வந்து உடலுக்குள்ள நோ உடலுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் மூளையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எண்ணங்களுக்கு எந்த விதமான உருவும் கிடையாது எண்ணங்கள் எங்கேயும் தங்குவதும் கிடையாது மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ராசஸிங் யூனிட் அவ்வளோதான் இந்த மூளையிலிருந்து அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது எ மூளை வந்து எண்ணங்கள் பயன்படுத்திக்குது இந்த உடல் வேலை செய்கிறதுக்கும் இந்த உடலுக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கும் அந்த மூளை அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டாக இருக்குது மூளை தன்னிச்சையாக வேலை செய்யாது அது ஒரு ஜடப்பொருள் இந்த உடலோடு சேர்ந்த ஒரு ஜடப்பொருள் இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய எண்ணங்கள் அது ரொம்ப டீப்பாக இன்னும் ரொம்ப பெருசாக பேச வேண்டியிருக்கும் சிஸ்டம் பிளேலிஸ்ட் பார்த்திங்கனா அது புரியும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஆன்மா சரிங்களா எண்ணங்கள் வந்து நம்மளுடைய உணர்வுகளாக வருது உணர்வுகள் செயல்களாக மாறுது இவ்வளோதான் செயல்கள் வந்து ஞாபகங்களாக போய் ஸ்டோர் ஆகிக்குது இந்த ஞாபகங்கள் ஸ்டோர் ஆகக்கூடியது எங்கெங்கே நடக்கும் ஆன்ம பதிவுலேயும் இருக்கும் நம்மளுடைய டெம்பரரியே இந்த மூலையிலையும் இருக்கும் இந்த ஆன்ம பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மான்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு வருங்க அதுக்கு அதுதான் ஆக்சுவல் ஸ்டோர் ஹவுஸ் அதுக்கு உருவமே கிடையாது அதுக்கு எந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த அறிவு இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் ஞாபகங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு அதுதான் அது தன்மையற்றது அது உருவற்றது ஆனால் அந்த ஞாபக பதிவு அப்படிங்கிறது இருக்குது இதை தான் சொல்கிறாங்க அது அதுக்கு இல்லை அனைத்துமானது எல்லாமானது அதற்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதற்கு உருவம் இல்லை அதுக்கு எந்த விதமான தன்மைகள் இல்லை ஆனால் அது எல்லாம் தெரிந்த அந்த ஒரு நிலை அதுதான் இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த அந்த ஒரு சக்தி அந்த எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைநிலை நான் என்ற அந்த ஒரு தன்மையினால் அதிலிருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு வரும்பொழுது அந்த அறிவோடவே தான் வந்தது அந்த அறிவை செயல்படுத்துவதற்காக இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத கலப்போடு இந்த உடல் அப்படிங்கிறது எடுத்துக்கிச்சு மூளையை பயன்படுத்தி இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு போர் போறது இந்த உடம்புன்றா இன்னொரு உடம்புக்கு போகிறேன்னு சொல்லி அது வெளியே போகும்போது இந்த இந்த உடம்பு இந்த மூளைங்கிறது ஜட பொருள் ஆயிடுது ஸோ அந்த வெளியே போனதுக்கு உருவம் கிடையாது ஸோ தான் அப்போ இருந்து வேலை கேட்டால் இல்லை இப்போது மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிள்றேன்னு வச்சுக்கோங்க இல்லை இங்கே நெருப்புப்படுதுன்னு வச்சுங்களேன் நம்ம இவ்வளோ நாள் என்ன படிச்சிருக்கோம் மூளைக்கு கமாண்ட் போய் மூளையிலேருந்து இங்கே வந்து இங்கே அதுக்கப்புறம் இப்படி எடுப்போம்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்க இங்கே நெருப்புப்பட்டால் இந்த சிக்னல் மூளைக்கு போய்ட்டு மூளையிலேருந்து இங்கே வர்றதுக்கு மைக்ரோ செகண்ட் ஆனாலும் கூட இந்த இடத்துக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாயிரும் அப்போ உடல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு கேட்டால் இங்கே பாதிப்பு இருந்தால் இங்கேயே அந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இது மூளைக்கெல்லாம் போகணும் மூளை கமாண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய செல்ஸுக்கே அந்த மெமரி ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ நெருப்பு பட்டோன்னு டக்குன்னு கையெடுக்கிறோன்னா அந்த முடிவு இங்கேயே எடுக்கப்படுகிறது அப்போ மனிதனுடைய ஞாபகங்கள் இல்லை அந்த முடிவுகள்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு உடல் முழுக்க அணுக்கள் முழுக்க எல்லா இடத்துலையும் ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ அதுக்கு உருவம் இல்லை நீங்கள் தான் அந்த முழு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு சரிங்களா டன் கௌசி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது மூலாதார சக்கரத்தில் மூலாதார சக்கரமில் ஒவ்வொரு ஒரு சக்கரமாக மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல டைரெக்டாக நெற்றி போட்ட கவனிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண முடியுது ஏதோ ஒரு எனர்ஜி வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ மாதிரி தெரியுது வேறு எதுவும் தெரியல இப்படியே கன்னி பண்ணலாமா இல்லை ஒவ்வொரு சக்கரமாக மேலே ஃபோக்கஸ் பண்ணுவான்னு கண்டிப்பாக ஒவ்வொரு சக்கரமாக மேலே ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் மேலே போகணும் அந்த தியானம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் பொழுது அந்த எனர்ஜி அப்படியே கீழே வந்து மூலாதாரத்திற்கு வந்துடுறது போல் நீங்கள் அந்த ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டு தான் நீங்கள் திருப்பி எந்திரிக்கணும் அந்த அப்படியே அந்த புருமதியை பார்த்துட்டு டாயிங் நான் முடிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி கண்ணு தேஸ்ட்டு அப்படி எந்திரிச்சிடக்கூடாது ஸோ ஏற்றவும் இறக்கவும் செய்து தான் எந்திரிக்கணும் ஸோ அதில் எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் ஏ நைஸ் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு உண்டான கீ வண்டியது தான் பிடிச்சிருந்திருக்கேன் ஃபெர்மேட்டி வரோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும்